கொடி பூதியில் நாயை கற்பழித்த காமுகன் பரிதாபமாக இருந்த நாய்க்குட்டி. 10 மாதமான கை குழந்தை, 3 வயது குழந்தை, 15 வயது சிறுமி, பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள், வேலைக்கு சென்று வீடு திரும்பும் பெண்கள் என வேட்டையாடி வந்த மனித மிருகம் பெண்களை மட்டுமல்ல, இனி இரவில் நாய்களை கூட தெருவில் நடமாட விடாது. ஆம், டெல்லியில் ஒரு டாக்ஸி ஓட்டுநர் ஒரு நாய்க்குட்டியை கற்பழித்து கொலை செய்துள்ளான். இங்கே பெண்களுக்கு இந்த கதை ஏற்பட்டாலே சட்டம் மெல்ல மெல்லதான் தீர்ப்பளிக்கும். வாயில்லா ஜீவன் அது. இதற்கு எப்படி தீர்ப்பளிக்கும் டாக்ஸி ஓட்டுநர்? நாயை கற்பழித்த அந்த குடிபோதை காமுகன் டெல்லியைச் சேர்ந்த 34 வயது மிக்க டாக்ஸி ஓட்டுநர். நாயை கற்பழித்து ரத்தம் கொட்டும் நிலையில் இருந்த அந்த பரிதாப பிராணியை வீசி சென்றுள்ளான். தனது காம இச்சைக்கு வாயிலா பிராணியை பழிவாங்கியது அந்த தெருநாய். சாக்குப்பை. அந்த குடிகார ஓட்டுநரும் அவரது தம்பியும் சேர்ந்து அந்த பரிதாப பிராணியை ஒரு சாக்கு பையில் போட்டு அருகே இருந்த ஒதுக்குப்புறமான இடத்தில் வீசியுள்ளனர். குற்றம். அந்த காலனியில் இருந்த பிராணிகள் மீது அக்கறை கொண்ட ஒரு நபர் இதை கண்டுள்ளார். அவர் மிகுந்த காயங்களுடன் அந்த பரிதாப பிராணியை கண்டெடுத்துள்ளார். அவர் மக்களிடம் விசாரித்ததில் அந்த ஓட்டுநர்தான் குற்றம் செய்தார் என அறிய வந்தது. அதை அந்த குடிகார ஓட்டுநரும் எந்த தயக்கமும் இல்லாமல் ஒப்புக்கொண்டார். உலாவிக் கொண்டிருக்கும் மிருகம். நாய் என்றும் பாராமல் கற்பழித்து கொன்ற அந்த மிருகம் இன்னும் வீதியில் மிக சாதாரணமாக உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த பரிதாப பிராணியை கண்டெடுத்த பெண்மணி இறந்தது கூட தெரியாமல் நாய்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கே மருத்துவர்கள் நாய் இறந்து விட்டதை கூறியுள்ளனர். அந்த நாயை கற்பழிக்கப்பட்டதற்கு எந்த தடயமும் இல்லாமல் அழித்துள்ளனர். எந்த மிருகம் கூட இப்படி ஒரு செயலை செய்யாது, மனித மிருகத்தை தவிர. நாம் எந்த மாதிரியான ஒரு சூழல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்தால் ஆத்திரமும் கோபமும் தான் வருகிறது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.